கபாலி திரைப்படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே நிறைய சாதனைகளை பண்ணுச்சு. வெளிவந்ததுக்கு அப்புறம் கூட ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணுச்சு. ஆமா, இப்ப என்ன சாதனை பண்ணுச்சு இந்த படம் அப்படின்னு கேட்டா, கபாலி திரைப்படம் இந்த வாரம் வரைக்கும் 650 கோடிய சம்பாரிச்சிருக்கு. படம் வெளிவரதுக்கு முன்னாடி வெள்ளி நாணயம், ஃப்ளைட்டில் டிக்கெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரமோஷனை கலைப்புலிதானு பண்ணாரு. கலைப்புலிதானு கிட்டேருந்து மற்றவங்க கற்றுக்கிற மாதிரியான ப்ரமோஷன்கள் எல்லாம் பண்ணாரு. இந்த ப்ரமோஷன் தான் படம் வெளிவந்து இவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம். அது மட்டுமா காரணம் அப்படின்னு சண்டை போடாதீங்க. சூப்பர் ஸ்டாரும் இந்த படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணம் தான். ஆனால் படம் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணும் அப்படின்னு யாருமே நினச்சி பார்க்கல. இது வரைக்கும் பாலிவுட்டில் வெளியான சுல்தான் திரைப்படம் தான் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணுச்சு. அந்த சாதனையே முறியடிச்சிருக்கு கபாலி திரைப்படம். சுல்தான் திரைப்படம் வெளிவந்த முதல் நாள்ல 42 கோடி அழிச்சு. அந்த சாதனைய கபாலி திரைப்படம் வெளிவந்த முதல் நாளே முறியடிச்சிருச்சு. கபாலி திரைப்படம் வெளிவந்து ஒரே நாள்லயே 48 கோடியை சம்பாரிச்சிருக்கு. இப்போ அமெரிக்கா, மலேசியா, ஜப்பான்னு சொல்லிட்டு பல நாடுகள்லயும் சேர்த்து உலகம் முழுக்க கபாலி 650 கோடியை அள்ளிருக்கு. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த